Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம creative channel இந்த ரொம்பவே அழகான டேபிள் கவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் கவர் வந்துட்டு நான் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தான் இதை நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப ஈஸி மெத்தடில் இதை நம்ம போட்டுடலாம். இதுலேயே நம்ம ஹேண்ட்பேக்கும் பண்ணலாம். அதுக்கு இவ்வளோ நான் போட்டு வச்சுருக்கேன். ஹேண்ட்பேக் வந்துட்டு அடுத்த வீடியோவில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த டேபிள் கவர் போடுறதுக்கு இந்த ஹெக்ஸகன் ஷேப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபிங்கரில் ரெண்டு ரவுண்டு சுற்றிக்கோங்க. இந்த ரெண்டு த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே நீரில் போட்டு அந்த ரன்னிங் த்ரெட் இருக்குது பாருங்கள், இதை இப்படி எடுத்துக்கோங்க. இப்போது நாலு செயின், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இப்போது ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ட்ரிபிள் க்ரோஷே போடுறதுக்கு இந்த நீடில் ரெண்டு ரவுண்டு இப்படி சுற்றிக்கோங்க. ரெண்டு ரெண்டாக மைனஸ் பண்ணுங்கள். இதை மாதிரி மூணு தரம் போடலாம். ரெண்டு செயின் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணு செயின். இதுல ரெண்டு செயின் போட்டு இந்த கேப் இருக்கணும். இதுல தான் வந்துட்டு நமக்கு ஷேப் இந்த மாதிரி நிக்கும். இப்போ ரெண்டு செயின் போட்டாச்சு. மறுபடியும் ட்ரிபிள் க்ரோஷே. ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஓ நாலாவது கார்னருக்கு இந்த ரெண்டு செயின். ரெண்டு செயின் போட்டு இதோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஆறு கார்னர் போட்டாச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இப்போ ரெட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் க்ரோஷி போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷிக்கு மூணு செயின் போட்டு இதில் ரெண்டு டபுள் க்ரோஷே, ரெண்டு செயின்,
இதுலயே ரெண்டு டபுள் க்ரோஷே. இந்த ஒரு ஒரு கார்னர் இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுலயே ரெண்டு டபுள் க்ரோஷே, ரெண்டு செயின், இதுலயே இன்னொரு ரெண்டு டபுள் க்ரோஷே. அப்புறம் இந்த மூணு செயின் இருக்கு பாத்தீங்களா, இந்த மூணு செயின்லயும் மேலே டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இந்த கார்னர்லயும் ரெண்டு டபுள் க்ரோஷே, ரெண்டு செயின், இதுலயே இன்னொரு ரெண்டு டபுள் க்ரோஷே. இதே மாதிரியே ரவுண்ட் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் செகண்ட் ரவுண்டு. மூணு செயின் இதை போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி இதில் போட்டுக்கலாம். ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு, ரெண்டு செயின், இந்த கார்னர்லயே இன்னொரு ரெண்டு டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் கலர் ரெண்டு ரவுண்டு போட்டோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நம்ம ஒயிட்டையும் போடணும். மூணு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு டபுள் க்ரோஷே இந்த கார்னரில் மட்டும், ரெண்டு டபுள் க்ரோஷே, ரெண்டு செயின், இதுலேயே இன்னும் ரெண்டு டபுள் க்ரோஷே. இந்த ரோலையும் ஒரு ஒரு டபுள் க்ரோஷே.
இதே மாதிரி இந்த ஒயிட் போட்ட ரவுண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இவ்வளோ போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு டேபிள் கவர் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இது எப்படி நம்ம ஒரு டேபிள் கவராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் கவர் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை இப்படி நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சிடலாம். இப்படி வச்சு இந்த ஒரு ஒரு நூலை மட்டும் எடுத்து ரெண்டு கார்னரையும் ஒன்றா வச்சுக்கலாம். இந்த செயின் போட்டு பார்த்தீங்களா இல்லை, இந்த ஒரு ஒரு நூலை மட்டும் எடுத்து நம்ம தைச்சிடலாம். ஒரு இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஒரு நூல், இந்த பக்கத்தில் இருக்க ஒரு நூல் இப்படி தைச்சோனாக்கா இந்த மாதிரி நமக்கு வரும். இதே மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாகவே தைச்சிடலாம். இந்த டேபிள் கவர் நான் இந்த 7 பீஸை மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பதினஞ்சு செயின் போட்டுக்கலாம். இதுக்கு சென்டரில் இதை ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னொரு 15 செயின். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுடலாம். 15 செயின் போட்டு இது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இந்த செயின் போட்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி இந்த த்ரெட்டில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கார்னரில்
டேபிள் கவர் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.